वेलकम टू हाजी गार्डन இந்த வீடியோல கருவேப்பிலை செடிய பத்தி பார்க்க போறோம் கருவேப்பிலை மரம் ஒன்னு இருந்தா போதும் உங்களுக்கு பல வருஷத்துக்கு பயன் தரும் இது செடியா இருக்கும்போது ஈஸியா வளராது இந்த இலையில நிறைய சத்துக்கள் இருக்கு முக்கியமா கால்சியம் அயனும் அதிகமா இருக்கு டெய்லி மார்னிங் நம்ம 10ல இருந்து 15 இலை சாப்பிடும்போது உங்க உடம்புக்கு தேவையான கால்சியம் அயனும் கிடைச்சிரும் இதுவும் ஒரு வகை கீரை தான் மத்த கீரையாவது நம்ம சமைச்சு சாப்பிடணும் இத பச்சையாவே சாப்பிடலாம் ரொம்ப ஈஸியா சத்துக்கள் கிடைச்சிரும் நம்ம பொதுவா சமைக்கும் போது பாதி சத்துக்கள் போயிடும் இதுக்கு அப்படி தேவையே இல்ல சுகர் பேஷண்ட்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது பிரெக்னன்ட் லேடிஸ் இது சாப்பிட்டா அதிகமா அயன் கிடைச்சிரும் இத பல பேர் சாப்பிறது இல்ல சாப்பாட்டல இருந்து ஒதுக்கி வச்சிருவாங்க ரொம்ப ஈஸியா கிடைக்கறனால இதோட பயன் பல பேருக்கு தெரியிறது இல்ல இப்போ உள்ள குழந்தைகளுக்கு ডেইলি நம்ம மார்னிங் 4ல இருந்து 5 இலையாவது சாப்பிறதுக்கு பழக்கிரணும் சின்ன வயசுலயே பழக்கிட்டா கால்சியம் அயன் டெஃபிஷியன்சி அவங்களுக்கு வராது வளரும் போதே நல்ல ஹெல்தியா வளருவாங்க எங்க வீட்ல ரெண்டு இடத்துல இந்த மரத்தை வச்சிருக்கேன் இந்த மரம் ஸ்லோவா தான் வளருது இந்த இலைய பறிக்க பறிக்க புதுசா இலை முளைச்சிட்டே இருக்கும் இதுக்கு சின்ன தொட்டில கூட வளக்கலாம் நமக்கு லீவ்ஸ் மட்டும் தான் முக்கியம் அதனால சின்ன தொட்டில வச்சு ডেইলি யூசேஜ்க்கு பறிச்சுக்கலாம் இந்த இலைய நான் சீயக்கா பவுடருக்கு ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது எப்படி பண்றதுன்னு நான் இன்னொரு வீடியோல நான் சொல்றேன் இந்த மரத்துக்கு வாரம் ஒரு தடவை புளிச்ச மோர் ஊத்திட்டே இருந்தோம்னா நல்லா வளரும் சின்னதா இருக்கும்போதே மேலே உள்ள லீஃபை கட் பண்ணிட்டே இருந்தா கீழே உள்ள ஸ்டெம்ல புது பிரான்ச் வளரும் ரொம்ப உயரமா வளரும்போது பறிக்க கஷ்டமா இருக்கும் பெரிய மரமா போனா மேலே ஏறி பறிக்கிற மாதிரி இருக்கும் அதனால மேலே உள்ள ஸ்டெம்மை ஒடிச்சு விட்டுட்டு அதோட லீஃபை வந்து நீங்க ডেইলি யூசேஜ்க்கு பறிச்சிட்டே இருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து சின்ன மரமா தெரியும் லீஃப் வந்து கீழேயே நிறைய இருக்கும் உங்களுக்கு ডেইলি யூசேஜ்க்கு பறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மரம் நம்ம எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா வளர்க்கணும் இதுக்கு நம்ம ডেইলি தண்ணி கூட ஊத்த தேவையில்லை சின்னதா இருக்கும்போது வளர கஷ்டமா இருக்கும் அந்த செடி மேலே எழும்பிருச்சுன்னா ஈஸியா வளர்ந்துரும் கருவேப்பிலைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இயற்கையான முறையில் வளர்ந்த காய்கறிகள் பற்றிய தகவல் அறிய எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க